ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிகுஸ்ட்ரெண்டிங். இந்த கையல் சீரியலில் கௌதம் பற்றின எல்லா திருட்டுத்தனத்தையும் இந்த கையல் அண்ட் ஏரியில் கண்டுபிடிச்சிடுறாங்க. கையல் வந்து எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அண்ட் அதுக்கப்புறம் இந்த கௌதமை என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த சூர்யாவோட இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சுக்கிட்டு சூர்யாவை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் அடுத்தகட்டமாக தான் இந்த சீரியலை காட்ட போகிறாங்க. ஸோ இந்த சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று இந்த கையலில் அந்த சூர்யா ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டாரு, அதனால இந்த கையலுக்கு பயங்கரமாக கோவம் வந்து ஏன் வெறி வந்து அந்த ஒரு பத்ரகாளி மாதிரி மாறி அந்த சூர்யாவை வந்து அவங்க அடித்தது அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த சூர்யாவை இப்படி தான் கையல் அடிக்கணும்னு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தோம், அதே மாதிரி கையல் பண்ணாங்க, பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தது. அவள் அன்றைக்கும் எல்லா உண்மையும் சொல்லிடுவான்னு நினச்சோம், பட் ஆனால் சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக வேறு என்னென்னமோ சொன்னால். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரியப்பாவும் பெரியம்மாவும் சூர்யாவுக்கு ஆர்த்தி கல்யாணத்துக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்து வேற கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பெரியப்பாவும் பெரியம்மாவும் கையலோட இந்த விஷயத்தில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அது நம்ம சொல்லவா வேணும், எப்போவுமே அதுதான் அவங்களுக்கு நடக்கும். ஸோ இது வந்து கையலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்மளால் அதுவும் இந்த சூர்யா வந்து இவ்வளோ ஒரு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், இதனால் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எனிமீஸ் எல்லாருமே இதை பார்த்து பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்ருக்காங்க. ஸோ இதனால் இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்க விட்டாங்களோ அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க அந்த சூர்யா பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக. கையல் யோசிக்கிறாங்க, அவங்க சூர்யா பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு வீடாக கேட்டாங்க இல்லையா, அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது இந்த டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது கௌதம், அங்கே தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை உடனே எழிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. சரி ஓகே, நம்ம போய் அங்கே பார்த்து டீன் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு திருப்பி அவங்க டீன் கிட்ட போகிறாங்க. அங்கே போனால் அவர் வந்து இல்லை அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு டீனு. இருந்தாலும் இதில் இந்த ரெண்டு பேரோட அட்ரெஸும் வேறு வேறையாக இருக்குது, அங்கே போனால் சூர்யான்ற வாழை இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு இந்த கௌதம் டாக்டர் மேலே சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த டீன் என்ன பண்றாரு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு டாக்டரை வச்சு அந்த லிஸ்டெல்லாம் வந்து எடுக்க பார்க்குறாரு. அப்போ தான் அவங்களுக்கு உண்மையே தெரிய வருது, இந்த கௌதம் டாக்டர் தான் அந்த சூர்யாவோட அட்ரெஸ்ஸை வந்து மாற்றி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு இப்போ கையல் சும்மா விடுவாங்களா, எப்படா இந்த சூர்யா பற்றின விஷயங்கள் தெரியும், அவனை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சிட்டு இருந்த கையலுக்கு இந்த கௌதம் வந்து இப்படி ஒரு பிரச்சனை பண்ணதை நினச்சி அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. அதனால் வந்து டீன் சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌதமை வந்து நல்லாவே கண்டிக்கிறாரு. உனக்குன்னா ஒரு வேலை சொன்னால் உங்களால் செய்ய முடியாதா, எப்போ பார்த்தாலும் உங்களால் பிரச்சனையாகவே இருக்குது, கையல் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் உங்களை நான் இன்னும் இங்கே டாக்டராக வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு போயிடுறாரு. இப்போ வந்து அந்த கௌதம்க்கு இன்னும் வெறியாயிடுது, இந்த கையலால் எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பண்ணுற தப்பெல்லாம் இவர் நினைக்க மாட்டேங்கிறாரு, இவருக்கு யாராச்சும் ஒருத்தங்க இவர் பண்ண தப்பை வந்து சொன்னால் இவருக்கு வந்து கோபம் வந்துடுது. எல்லா வில்லன்களுக்கும் இப்படி தானே நடக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ கையல் அண்ட் எழிலுக்கு இந்த சூர்யா பற்றின அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ போய் அவங்க அந்த சூர்யாவோட அட்ரஸில் போய் பார்த்து இந்த சூர்யா பற்றின எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஏன்னா இந்த எழிலோட கல்யாணத்துக்கு பந்தக்கால் நட்டாச்சு, இன்னும் கல்யாணத்துக்கு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்து இந்த பிரச்சனை முடிக்கணும். ஸோ இந்த சூர்யாவோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி நிறைய நாள் ஆயிடுச்சுன்றதுனால இதை முடிக்க போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி எழில் அண்ட் கையல் இவங்க கல்யாணம் தான் இனி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.